ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்

ஒரு பெரிய வீடு கட்டியிருப்பாங்க ஒரு வீட்டுக்குள்ளே பத்து பேர் இருப்பாங்க அதில் ஒருத்தர் தான் ஓனராக இருப்பாங்க மீதி பேரெல்லாம் லேபராக இருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த முற்றம் அப்படிங்கிற விஷயம் வந்து பெரிய லெவலில் அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை கொடுக்கும் லேபராக கன்வெர்ட் பண்ணதுக்காக கண்டுபிடிச்சப்பட்டது தான் வந்து அந்த முற்றம் அப்படிங்கிறது ஓப்பனான டாக்கு வாடகை வீடுன்னு விட்றாங்க இல்லையா வாடகை வீடுன்னு விட்றாங்கன்னாவே வாஸ்து தப்பு அப்படின்னு நான் சொல்லிருக்கேன் இப்போ வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் சொல்லணும்னா வடகிழக்கில் மட்டும் ப்ராப்ளம்னு வச்சோம் இல்லை வந்து தென் கிழக்கில் மட்டும் ப்ராப்ளம் வச்சுக்கோங்க இங்கே தங்கக்கூடியவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வர்றவங்களே வந்து தென்கிழக்கு ப்ராப்ளமானது தான் வருவாங்க காரைக்குடி சைடில் வந்து முற்றம் வச்சு தான் வீடு போடுவாங்க அதே மாதிரி எல்லா பிராமணர் வீட்லேயும் முற்றம் வச்சு தான் போடுவாங்க இது ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று வந்து அவங்க வந்து இறக்கும் தருவாயில தலையில அடிபட்டு மட்டும்தான் அதாவது இந்த மேலே ஓப்பன் பண்ணி மட்டும்தான் அவங்க இறப்பாங்க இது பிராமணர்கள் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நடக்கும் ஏன்னா அவங்க அந்த முற்றமச்ச வீட்டில் தான் இருப்பாங்க ஆதர் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீகம் சேனல்ல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் வாஸ்து அப்படின்ற விஷயம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கன்சல்டன்ட் ஸ்ரீராம் மனோகர் அவர்கள் அவங்க இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு மறுபடியும் வந்திருக்காங்க இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கூட பேச போறாங்க வாங்க வணக்கம் சார் வணக்கம் என்னுள் இருந்து என்னை இயக்கி கொண்டிருக்கின்ற இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் என் மனமார்ந்த முதற்கண் வணக்கம் முன்னெல்லாம் அம்மா அப்பா பெயர் வச்சிருந்தாங்க குழந்தை பெயர் வச்சிருந்தாங்க இப்போ வந்து பெயர் வைக்கிற விதத்தையே மாத்திட்டாங்க முன்னெல்லாம் அம்மாவுடைய பெயர் போட்டுட்டு இல்லம் அப்படின்னு இருக்கும் இப்போ வந்து இல்லம்ன்ற வார்த்தையை தாண்டி நிறைய வார்த்தைகள் வந்துருச்சு நிவாஸ் ஹவுஸ் வந்துருச்சு இந்த மாதிரியான ஒரு புது வார்த்தைகள் பயன்படுத்துறதும் கூட வாஸ்துல பாதிப்பு கொடுக்குமா சார் ஓகே இப்போ வந்து இது நான் வேற ஆங்கிள் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நீங்க வந்து உங்க கிராமப்புறத்துக்கே போயிடுவோம் காரக்குடி செட்டியார் வீடெல்லாம் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் போயிடலாம் அங்கே போனீங்க அப்படின்னா ஆட்சி வீடுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க எல்லா வீடுமே ஆட்சி வீடு தான் சார் ஒரு பேர் மட்டும் சேர்த்துப்பாங்க ஆட்சி வீடுன்னு சொல்லுவாங்க அப்போ ஆண்கள் பேர் என்ன ஆச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு ஸ்டேஜோடு கம்மியாக தான் இருப்பாங்க அதாவது பெண்களோட கம்மியாக இருப்பாங்க அதை வந்து இதை வந்து வாஸ்தூலில் என்ன தப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தென்மேற்கு ப்ராப்ளம் சரி செய்ய வேணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய டேரெக்டாக கருத்து வடகிழக்கில் தான் கிச்சன் இருக்கும் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் வந்து வடகிழக்குல ஈஸியானத்தில் கிச்சன் போட்டிருப்பாங்க தென்மேற்கு அவங்க சரி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் ரிசர்ச் ஃபைண்டிங்காக நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த பேர் ஆட்சி வீடுன்னு சொல்கிறதுக்கு வந்து இவ்வளோ ரெண்டு விஷயம் இருக்குது அப்படின்னா ஒருத்தங்க வீடு கட்டி அது வந்து இப்போ வந்து காமாட்சி இல்லம் அப்படின்னு வைக்கிறாங்க அப்படின்னா காமாட்சின்னு வந்துருச்சு அப்படின்னாவே அப்போ சுந்தரேஸ்வரர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தனியாக இருக்காரு அவரோட இவங்க பேர் வந்து டாமினண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த வீட்டினுடைய பொருளாதாரம் வந்து ஒரு பெண்களை சார்ந்து போயிடும் அப்போ ஆண்களுடைய வந்து ஒரு இது விஷயம் வந்து மாறிடும் அப்படிங்கிறது இப்போ சுந்தரேஸ்வரர் வந்து மட்டம் கிடையாது அவங்களோட இவங்களுக்கு கீழே அப்படிங்கிறது தான் இப்போ எல்லா சில கோயிலெலாம் வந்து திருப்பதி பாலாஜின்னு உண்டு அப்போ தாயார் பத்மாவர் கீழே இருக்காங்க அவங்கள்ட்ட ரெண்டு பேர் சேர்ந்து இல்லை இல்லையா அப்போ திருப்பதிங்கிறதுக்கும் ஒரு தப்பு இருக்குது அது ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு இதை நியூமராலஜிஸ்ட்டாக நான் கொண்டு போக விரும்பலை என்னோட வாஸ்து பொதுவான கருத்து என்னென்னா எந்த பேர் வைக்கிறாங்களோ அதுக்கு உண்டான பாதிப்பு உண்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னா வாண்டூஸ்னு ஒரு வீடு உண்டு எங்களுடைய குருநாதர் வந்து ரெண்டுக்கு இருந்த ஹவுஸு அந்த வீடு கட்டினவரும் அங்கே இருக்க முடியலை அவங்க குழந்தை குட்டியோட இருக்கார் பட் அவர் இருக்க முடியல அடுத்த ஜென்ரேஷன் வந்து இருக்காங்க பெரியவங்க தான் இங்கே இருக்காங்க தவிர அந்த குழந்தைகள் வந்து அங்கே இருக்க முடியல அப்படிங்கிறது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ பேர் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அந்த காலத்தில் வச்சாங்க அப்படின்னா அவங்களோட முன்னோர்கள் பேர் நீங்கள் சொன்ன மாதிரி அது வைக்கும் பொழுது பிராப்தமாக இருந்துச்சு இப்போ நான் சொன்ன காமாட்சி இல்லம்ங்கிறதே கடவுள் பேராக போயிடும் அதில் ஒரு நெகட்டிவிட்டி கிடையாது வேறு பேர் வைக்கும் பொழுது இது மாதிரி மாடர்ன் லைஃப்பில் வைக்கும் பொழுது அது பாதிப்பை கொடுக்குது ஓகே சார் அடுத்து நான் கேட்க வந்த கேள்வியும் அதுதான் இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த வீடு வந்து வாடகைக்கு இருக்கவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது வாஸ்து ஆனால் ஓனருக்கு நல்லா இல்லை அப்படின்னு இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் வாஸ்துன்றது காமனான விஷயம் தானே சார் இது ஏன் சார் ஓனருக்கு நல்லா நல்லா இருக்குன்னு நான் இப்போ உங்க ஆன்சர் வந்து இது வந்து சூப்பர் கொஸ்டின் எப்படி சொல்றீங்கன்னா இப்போ வாடகை வீடுன்னு விட்றாங்க இல்லையா வாடகை வீடுன்னு விட்றாங்கன்னாவே வாஸ்து தப்பு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சில இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன் அப்ப தப்பான்னு போய் பார்த்தா ஒரு சில தப்புகள் தான் இருக்கும் இப்போ வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா வடகிழக்கில் மட்டும் ப்ராப்ளம்னு வச்சுக்கோம் இல்லை வந்து தென்கிழக்கில் மட்டும் ப்ராப்ளம்னு வச்சுக்கலாம் அங்கே தங்கக்கூடியவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வர்றவங்களே வந்து தென்கிழக்கு ப்ராப்ளம் தான் வருவாங்க இது வந்து எப்படி சொல்லுவோம்னா இலப்பூடுன்னு கூடிய வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து இப்போ அங்கே இப்போ வெளியூர்லேருந்து வர்றாங்க அப்படின்னா மனைவி அங்கே இருப்பாங்க அவர் கணவர் மட்டும் இங்கே வருவாங்க சில பேர் வந்து பசங்களை அனுப்பி படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா பாட்டி மட்டும்தான் வருவாங்க கூட தங்குறதுக்கு அவங்க கணவர் வர மாட்டார் அப்போ இந்த கேசஸ் வந்து ஃபில்டர் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு சில தவறுகள் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லா வீடுமே எல்லாத்துக்கும் வந்து நல்லா இருந்தான்னு கடை நல்லா இருக்காது சில தெருக்குத்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் உண்டு வடகிழக்கு தெருக்குத்து அப்படின்ட்டு வடகிழக்கு தெருக்குத்து தென்கிழக்கில் தெற்கில் தெருக்குத்து வடமேற்கில் மேற்கில் தெருக்குத்து இது எல்லாமே நல்ல தெருக்குத்து அங்கே இருக்கவங்க எல்லாருமே டாப்பாக வந்துருவாங்க இங்கே வந்தாங்கன்னா வீடு வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அந்த ஹவுஸ் ஓன் வந்து என்ன தொழில் பண்ணார் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அவர் தொழிலை செய்யக்கூடிய தொழிலுக்கும் அவருடைய வளர்ச்சிக்கும் சம்பந்தம் உண்டு அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து அழிச்சு பண்ணக்கூடிய தொழில்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய நெகட்டிவாக பார்க்குறாங்க இப்போ தண்ணி இருக்கு இல்லையா அதை உருவாக்க முடியுமா உருவாக்க முடியும் அப்போ அந்த அழிச்சு பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அந்த கிளாத்தெல்லாம் சொல்றோம்ல நம்ம டீஷர்ட் போடுறது வந்து தப்பு டிஷர்ட் ஏன் போடக்கூடாது உள்ள படின்னு போடுறது தப்பு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இரநூறு லிட்டர் விர்ச்சுவல் வாட்டருன்னு சொல்கிறாங்க மறை நீர்னு சொல்லுவாங்க அது அழிஞ்சிரும் நம்ம அலசி எடுக்கிறாங்களே அது வேஸ்ட்டாக போயிடும் அந்த மறை நீரை வந்து நம்ம அழிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து தண்ணியை வந்து மகாலட்சுமியாக பார்க்குறோம் அப்போ வந்து அது வந்து நமக்கு ப்ராப்ளம் பணம் அப்படிங்கிறது நம்மள்டு கொஞ்சம் தூரம் போகும் அப்படிங்கிறது அப்போ அந்த ஔஸோனரோடய தொழில் அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் அவர் என்ன இப்போ கர்மான்னு சொல்கிறாங்க இல்லையா அவர் வந்து மேபி வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு தொழில் பண்ணலாம் அதில் கொடுக்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம் கம்மியாக கொடுக்கலாம் அவங்கள வந்து ஒரு குடும்பப்படுத்துகிற மாதிரி வேலையாக கூட இருக்கலாம் நல்லவராக கூட இருக்கலாம் நல்லவராக இருந்தால் அந்த வீட்டில் இருக்கலாம் இல்லையா வாஸ்து அப்படிங்கிறது வெளில இல்லை பெஸ்ட்டு வீடு அப்படின்னா அதில் இருக்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுங்க வீடு மட்டும் கட்டிட முடியாது பணம் இருந்தால் வாஸ்துப்படி வீடு வேணும் அப்படின்னா நம்ம இயற்கையுடன் இணைந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரதான டேக் குழந்தைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்னுடைய கேள்வி என்னென்னா வாஸ்துன்னு இல்லை பொதுவாகவே சொல்லுவாங்க வீட்டில் பிறந்த முதல் பெண்ணும் முதல் ஆணும் திருமணம் செய்யக்கூடாது தலைச்சம் பில்லையும் தலைச்சம் பொண்ணும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற முறையில் ஓகே இது வாஸ்துவில் இருக்கா சார் ஸோ வாஸ்துல உண்டா அப்படின்னு கேட்டால் நான் முன்னாடியே சொல்கிறப்போ தான் வாஸ்து ஜோதிடம் ஆன்மீகம் எல்லாமே ஒன்றுன்னு ஒன்று கலந்தது அப்படின்னா வாஸ்து அப்படிங்கிறது கட்டத்தை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்குலர் தான் ஸ்கொயர் ரெக்டாங்குலர் இருந்தால் தான் நம்ம வந்து உள்ளே இருக்க விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக அமைக்க முடியும் தான் இப்போ முதல் குழந்தை அப்படின்னு சொல்கிறது முதல்ல சொன்னேன் இல்லையா வடகிழக்கில் வடக்கில் வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் பெண் குழந்தை கிடையாது கிழக்கில் பாதிப்பு இருக்குது அப்படின்னா ஆண் குழந்தை கிடையாது அப்போ இது ரெண்டு குழந்தையும் பிறந்திருக்கு அப்படின்னா ஒரு மூளை பாதிக்கப்பட்டு தானே இருக்கும் முதல் குழந்தை பெண்ணாக தான் இருக்கணுங்கிறது ரூல் கிடையாது பட் அந்த பாதிப்பு இருக்கும் பொழுது ஆண் குழந்தை பிறக்கும் அப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து வடக்கு பாதிக்கப்பட்ட வீட்டில் ஆண் குழந்தை பிறந்திருக்கும் கிழக்கு பாதிக்கப்பட்ட வீட்டில் பெண் குழந்தை பிறந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச்சாக வச்சுக்கலாம் இது வந்து கன்ஃபார்மாக கிடையாது ரிசர்ச்சாக வச்சுக்கலாம் அப்போ இவங்க ரெண்டே திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு அந்த அந்த பையன் போகும்போதும் அந்த பொண்ணு வந்து இங்கே வரும்பொழுதும் அந்த பாதிக்கப்பட்ட வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ அதனுடைய பாதிப்பு அவங்க வரும் பொழுது அவங்களுக்கு ஏற்படும் அதாவது ஒரு நெகட்டிவிட்டியாக மாறும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங் இது வந்து நைன்டி பர்சன்ட் வந்து கன்ஃபார்மாக தெரியும் டென் பர்சன்ட் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் அவங்க பிறந்த இடம் வேறையாக இருக்கலாம் அதுக்கப்புறம் அந்த வீடு வாங்கிட்டு வந்துருக்கலாம் சில அது வந்து ஃபாரின்லேருந்து இங்கே வந்து இருக்கலாம் இடையில வந்து சில சில பரிகாரங்கள்னு சொல்லுவாங்க வெளிநாட்டில் போய் ஒரு பத்து வருஷம் இருந்தால் ஒரு பரிகாரம் பதிமூணு வருஷம் வெளியில் தங்கி எதுன்னு பண்ணால் அது ஒரு பரிகாரமாக மாறிடும் அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருக்காது ஆனால் இது சூட்சமமா நமக்கு வந்து முன்னோர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா தளச்சம் மூலையும் கட்டாதீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே அதாவது பாசிட்டிவ் ஒரு ஆளுக்கு இருக்கும் ஒரு நெகட்டிவ் இருக்கும் யாரோ ஒரு ஆள் டாமினட் ஆவாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க சார் நீங்க சொன்ன மாதிரி இந்த பெண் வீட்டில் வந்து ஏதோ ஒரு மூளை வந்து கெட்டு பெண் வீட்டில் கிழக்கு பாதிப்பு ஆண் வீட்டில் வடக்கு வடக்கு பாதிப்பு இப்படி இருக்குன்னு வைங்களேன் குழந்தை பிறந்து இருபத்தி அஞ்சு வயசுல தான் கல்யாணம் பண்ண போறாங்க இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரே வீட்டில் இருப்பாங்க நிச்சயம் இல்லைல்ல சார் இது நீங்க சொல்றது கரெக்டு ஆனா வந்து இது ஒட்டுறது ஒட்டுறதை ஈர்க்கும்னு ஒரு ரூல் உண்டு நீங்க எப்படி டிராவல் பண்றீங்களோ கடைசி வரைக்கும் அந்த ட்ராவல் தான் பண்ண முடியும் நான் கூட முதல்ல சொன்னேன் நீங்க இப்போ பண்ற தவறுதலை மாத்தினாலும் உங்களோட தலையெழுத்து மாறாது அடுத்த தலைமுறைக்கு மட்டும்தான் அந்த வாஸ்து அப்படிங்கிற விஷயத்த நீங்க கொடுக்க முடியும் நீங்க எடுக்க முடியுமான்னு கேட்டா நீங்க ஒரு ஒரு டென் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நீங்க அனுபவிக்க முடியும் அடுத்த ஜென்ரேஷன் அதாவது புதுசாக பிறக்க போறவங்க புதுசாக வர போறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாஸ்து வந்து வேலை செய்யும் பெட்ரூம்ல வந்து பீரோ வைக்கிறதுன்ற அமைப்பு மாறி இப்போ கட்டும்பொழுதே இன்பில்டாக கட்டிடுறாங்க இப்போ அதில் ஒரு லாக்கர் மட்டும் வாங்கி வச்சிடுறாங்க இந்த லாக்கர் வைக்கிறது கூட வாஸ்து பார்க்கணுமா சார் லாக்கர் அப்படிங்கிறது வந்து பார்க்கணுமானு கேட்குறதுலாம் விஷயம் இல்லை அந்த இடத்துல நம்ம பணம் வைக்கணும் தான் சேஃப்டி கன்சர்ன் அப்படிங்கிறது லாக்கர் வைக்கலாம் பணம் வச்சுருக்கவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் கிளாத்தில் தான் வைப்பாங்க ரெட் கலர் இதில் தான் வைப்பாங்க இல்லைன்னா மஞ்சள் பயில்தான் வைப்பாங்கிறதா புரிஞ்சுக்கணும் நீங்கள் லாக்கர் சேஃப்டி அப்படிங்கிறதுக்காக தான் லாக்கர் வைக்கிறோம் பட் வந்து நீங்கள் லாக் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது அந்த பணம் வைக்கிற இடம் வந்து கிரவுண்டட் ஆகிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் அது வந்து ஒரு பையிலையோ இல்லை ரெட் கலர் கிளாத் போட்டோ வச்சுக்கலாம் தென்மேற்கில் தான் வைக்கணுமான்னு கேட்டால் தென்மேற்கு அப்படிங்கிறது நிலம் சார்ந்த பகுதி அப்படின்னா வாஸ்துவில் சொல்கிறோம் அது வந்து வச்சுக்கிறது சிறப்பு அந்த ரூமுக்கும் தென்மேற்கு அப்படிங்கிறது நிலம் சார்ந்த பகுதியெலாம் செட்டில் ஆகும் நீங்கள் அந்த ரூம்லேயே அக்னி முன்னில் போட்டிங்கன்னா விரயமாகும் வடமேற்கில் போட்டிங்கன்னா வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படிங்கிறது வாஸ்துவில் வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயம் தான் இதில் மாற்றி சொல்ல போகிறதில்ல ஃபிக்ஸடாக பண்ணுறது நல்லது தானே அப்புறம் இன்னைக்கு வந்து வடக்கில் வச்சுட்டு நாளைக்கு இன்னொரு வாஸ்து கண்டிஷன் வச்சோன்னா கிழக்கில் திருப்பி வச்சுட்டு அந்த ரூமை போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்கூடாது தெரியும் அதில் பீரோ ஒரு சைடு இருக்கும் கட்டில் வந்து ஒரு மூலையில் இருக்கும் அது நல்லா இருக்காது இப்போ இப்போ போகிறவங்க அப்படின்னா பெஸ்ட்டாக டிசைன் பண்ணி எல்லா விஷயங்களையும் அதாவது இப்போது இப்போது வடகிழக்கில் வந்து ஹால் போட்டாங்க அப்படின்னா தென்மேற்கில் பெட்ரூம் போக போகுது தென்மேற்குல வடக்கில் உள்ளே போகிறாங்க உள்ளே போனாங்கன்னா தென்மேற்கு மூலையில் பெட்ரூமு வாட்ரூப் போட்டு ஒரு தெற்கு பார்த்து உட்காந்து ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கலாம் இது வந்து டிசைன் மேற்கு நடுப்போதியில் வந்து இப்போ கட்டில் போட்டு நீங்கள் வந்து தலையை வந்து மேற்குலேயும் வச்சுக்கலாம் கிழக்குலையும் வச்சுக்கலாம் வட எப்படி பார்த்தாலும் டாய்லெட் வரப்போகுது ஸோ இது வந்து சிறுக கட்டி பெருக வாழணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம் நான் வந்து லட்ச ரூபாலாம் போட போகிறேன் அப்படின்னா இந்த டிசைனை மட்டும் கட்டி வாழ்ந்தாவே நீ அவங்க பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணலாம் ஒரு சில பேர் வந்து வாஸ்து பார்க்காம வீடு கட்டியிருப்பாங்க அது அவங்களுக்கு துல்லியமாகவே அமைஞ்சிட்டு இருக்கும் ஒரு சில பேர் பார்த்து பார்த்து கட்டுவாங்க ஆனாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறவங்க கிட்ட எல் பொதுவா நம்ம போயிட்டு கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க வாஸ்துப்படி வாஸ்து படி நாங்க கட்டணும் இப்ப சரியில்லை இந்த கிச்சனை வந்து நாங்க இப்ப பெட்ரூம மாத்த போறோம் இப்போ கிச்சன் அப்படின்னாலே அக்னி தான் சார் அது வெப்பத்தை பேஸ் பண்ண ஒரு இடம் இப்ப இதை இன்டர்சேஞ்ச் பண்றதால அவங்க வாழ்க்கையிலும் பிரச்சனை வராதா சார் இப்போ வாஸ்து பார்த்து தான் கட்டுறாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா நானும் வந்து தங்கம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்கேன் நான் வந்து ஒரு முஸ்லீமுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறேன் அவருக்கு வந்து முஸ்லீம் அப்படின்னாவே வந்து பொதுவான கருத்து சொல்றேன் வடமேற்கு வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் வடமேற்கு மைனஸும் அவங்களுக்கு ப்ளஸ்ஸும் மைனஸுமே அவங்களுக்கு வடமேருக்கு தான் ரெண்டு பேருமே வடமேற்கு தொழில் சார்ந்து தான் இருப்பாங்க எல்லாருமே எல்லா முஸ்லீம்ஸுமே நண்பர்கள் தானே அப்போ அவங்களுக்கு வந்து நான் வீடு கட்டி கொடுக்குறேன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நான் பண்ணுறேன் இப்போ அந்த வீடு கட்டக்கூடிய விஷயத்தில் நான் ட்ராவல் பண்ணுறதுனால நான் கரெக்டாக இங்கே போய் கான்சன்ட் பண்ண முடியாது அவர் வீட்டில் மூணு தடவை வந்து வடமேற்கு சார்ந்து பிரச்சனைகளை நான் சரி பண்ணுறேன் நான் எப்போல்லாம் போகிறேனோ நான் நேராக போய் வடமேற்கில் தான் நிற்பேன் ஏன்னா ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கும் எது மைனஸ் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும் அப்போ தான் நான் வந்து லைஃப் லாங் ஓட்ட முடியும் ஃபோன் காலில் பேசினா கூட அந்த வடமேற்கு தான் செக் பண்ண சொல்வேன் இப்போ போல் ஒற்ற விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க இல்லையா யதார்த்தமாக வாஸ்துவும் பார்க்கல உதவும் பார்க்கல அவங்க வந்து வாஸ்துப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அது பேர் பிராப்தம் அவங்க வந்து அந்த இயற்கைக்கு எந்த விஷயமான தீங்கும் பண்ணியிருக்க மாட்டாங்க பணம் நிறையா சம்பாதிச்சாலும் கீழே இருக்கவங்களுக்கு கொடுக்குற பழக்கம் இருக்கும் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிற மனநிலைமை இருக்க மாட்டாங்க இப்போ அந்த வடமே சரி சரி பண்ணுறேன்னு ஒரு விஷயம் சொல்கிறேன் இல்லையா அவர் வாஸ்து பார்த்தானே கட்டுறாரு ஆனாலும் தப்பு தான் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அவங்களோட கர்மா பேஸ் அதில் வந்து விரயம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க சரி பண்ணுறாங்க அது இப்போ ஒரு மூணு தடவை பண்ணிருக்கா நானே சொல்கிறேன் இல்லையா அப்போ நீ என்னப்பா வாஸ்து கன்சல்டென்ட்டு தானே பிளான் போட்டு கொடுத்துருப்ப அப்படின்னா அங்கே வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய தவறுதல் வந்து அதை பண்ண வைக்கும் அப்படிங்கிறதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ எல்லாரையும் சரி பண்ண முடியுமானா எல்லாரையும் சரி பண்ண முடியாது அப்போ வாஸ்து பார்த்து கட்டின வீடுகளில் இது போல் தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது யாரோட தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய இன்ஜினியர் மேஸ்திரி அவங்களோட தவறுங்கன்னு புரிஞ்சுக்கணும் வாஸ்து பிளான் மட்டும்தானே கொடுப்பாங்க இப்போ என்னுடைய வாஸ்து கன்சல்டேஷன் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பிளான் நானே கொடுத்துட்றேன் இப்போ ஏன்னா அவங்க ஒன்றுமே ஆர்கிட்டெக்ட்டை கொடுத்துட்றான் ஆர்கிடெக்ட் என்ன பண்ணிடுனா நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு பிரம்மஸ்தானம் ஓப்பன் பண்ணி ஓடிஎஸ் கொடுத்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணி பண்ணி கொடுத்துட்றாங்க கடைசியாக நேம் என்ன வரும் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி நான் வாஸ்து பார்த்து தாங்க கட்டினேன் பட் வந்து தப்பா பண்ணிட்டாங்க நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிற நேம் வந்துடும் ஸோ வாஸ்துங்கிறது வந்து இடத்த பார்த்தோ பிளானை வச்சோ முடிவு பண்ண முடியாது அதை கட்டக்கூடிய விஷயம் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தான் அந்த விஷயம் இருக்குது இப்போ கிச்சன் வந்து மேபி வந்து ஃபியூச்சர் அப்போதைக்கு வந்து தென்கிழக்கில் வேணாம் வடமேற்கில் போட்டிருப்பாங்க தென்கிழக்கிலேயே கிச்சன் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோம் அந்த இடம் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது ஒரு ஹோம் தியேட்டர் ரூம் தேவைப்படுது ஒரு ரூம் தேவைப்படுது அப்படின்னா வடமேற்கில் சின்ன இடம் இருக்குது ஒரு பாத்ரூம் அதை இடிச்சிட்டு கிச்சன் போடுறாங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் அக்செப்டபுள் தானே அவங்களுக்கு இடம் தேவைப்படுறதுனால அந்த இடத்த மாற்றிக்கிறாங்க அப்படின்னு கூட பார்க்கலாம் கன்சர்ன் என்னங்கிறது வந்து அங்கே போனால் தான் தெரியும் இந்த தவறுதலை வந்து அது போல தான் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அது கொத்தனார் மேஸ்திரி இன்ஜினியர் இன்க்ளூடிங் வாஸ்து கன்சல்டன்ட்டும் இன்வால்வ் ஆவாங்க நம்ம வந்து ஒரு பின் பண்ண முடியாது எல்லாரோட உழைப்பும் விஷயம் இருக்கு ஓகே சார் இப்ப நீங்க சொன்னீங்க வீட்டுல வந்து மிடில் வந்து ஓபன் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு வந்து நமக்கு ரைட் சோர்ஸ் வரும் பார்க்க வீடு பிரம்மாண்டமா இருக்கும் ஓப்பன் சோர்ஸ் வச்சா நல்லது இன்னொரு ஒரு வகையில என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டுல நடுல ஓபன் இருந்தது அப்படின்னா இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க இது ரெண்டுல எது சார் உண்மை ஓகே இது வந்து முற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஓடிஎஸை பழைய காலங்கள்லேயும் உண்டு இது எங்கேன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த காரக்குடி சைடில் வந்து முற்றம் வச்சு தான் வீடு போடுவாங்க அதே மாதிரி எல்லா பிராமணர்கள் வீட்லேயும் முற்றம் வச்சு தான் போடுவாங்க இது ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று வந்து அவங்க வந்து இறக்கும் தருவாயில் தலையில் அடிபட்டு மட்டும்தான் அதாவது இந்த மேலே ஓப்பன் பண்ணி மட்டும்தான் அவங்க இறப்பாங்க இது பிராமணர்கள் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நடக்கும் ஏன்னா அவங்க அந்த முற்றம் மச்ச வீட்டில் தான் இருப்பாங்க ஒன்று ரெண்டாவது முற்றத்துக்கு நடுவில் கேணி போட்டுருவாங்க கிணறு போட்டுருவாங்க எல்லா வீடுலேயும் அப்போ அந்த அந்த கிணறுக்கு நாலு மூலையில இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாதிப்பு கொடுக்குமானா கொடுக்கும் தென்மேற்கில் இருக்கவங்களுக்கு அந்த கிணறு வந்து வடகிழக்காக இருக்கும் தென்கிழக்கில் இருக்கிறவங்களுக்கு வடமேற்காக இருக்கும் வடமேற்கில் இருக்கிறவங்களுக்கு தென்கிழக்காக இருக்கும் வடகிழக்கில் இருக்கவனுக்கு வந்து தென்மேற்கு ப்ராப்ளமாக இருக்கும் ஒரு பெரிய வீடு கட்டியிருப்பாங்க நம்ம காரைக்குடியிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே பத்து பேர் இருப்பாங்க அதில் ஒருத்தர் தான் ஓனராக இருப்பார் மீதி பேரெல்லாம் லேபராக இருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த முற்றம் அப்படிங்கிற விஷயம் வந்து பெரிய லெவலில் அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்த கொடுக்கும் லேபராக கன்வெர்ட் பண்ணதுக்காக கண்டுபிடிச்சப்பட்டது தான் வந்து அந்த முற்றம் அப்படிங்கிறது ஓப்பனான டாக்கு ரெண்டாவது வந்து இப்போ லைட் சோர்ஸ்னு நீங்கள் சொன்னீங்க லைட் சோர்ஸ் வந்து வடகிழக்கு வழியாக தான் வரும் பத்து டு மூணு மணிக்கு வர்றது வந்து அதிக வெப்பமாக இருக்கும் அது வீட்டுக்குள்ளே வர்றதே மிகப்பெரிய தவறு சோர்ஸ் எப்போ வரணும்னா காலையில் ஒரு ஒன்பது மணிக்குள்ளே வர்றது மட்டும்தான் சிறப்பு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த ஓடிஎஸ் போடுறான் அப்படின்னாவே அவன் ஹீட்டோட தான் இருப்பான் ஹீட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த் கன்சர்ன் ஹெல்த் இஷ்யூ வந்துடும் இப்போ விரை செலவு சேர்ந்து வந்துடும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகே சார் இன்னைக்கு வாஸ்து பத்தி எங்க கிட்ட நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி என்னுள் இருந்து என்னை இயக்கி கொண்டிருக்கின்ற இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆங்கர் பண்ண சூப்பராக கேள்வி கேட்ட உங்களுக்கு நன்றி ஆதன் ஆன்மீக சேனலுக்கு மிக்க நன்றி நன்றி வாழ்க வளமுடன்